வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுடன். உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துடன் தொடர்புடைய தரப்பிடம் கோப் குழு விசாரணை. ஜனாதிபதி வேட்பாளரை 7 நாட்களுக்குள் நியமிக்குமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆவணம் தொடர்பில் அனந்தி சசிதரன் கேள்வி. இரண்டாவது பக்கத்தில் மிக தெளிவாக ஒரு விடயம் பேசப்படுகின்றது. காணாமல் போனவர் இன்று உயிருடன் இல்லை என்ற வசன பிரயோகம் என்று வருகின்றது. இந்த உயிருடன் இல்லை இவர்கள் என்று நாங்களே எவ்வாறு கூற முடியும்? முல்லைத்தீவில் பறிபோகும் மக்களின் காணிகள். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கான ஜப்பானின் விசேட சமாதான தூதுவராக செயல்பட்ட யாசுஷி அகாஷி இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தார். இலங்கைக்காக யாசுஷி அகாஷி ஆற்றிய சேவையை பாராட்டி நேற்று அவருக்கு லங்கா ரத்னா விருது வழங்கப்பட்டது. இன்று யாசுஷி அகாஷி ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினார். நாட்டு மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த இலங்கை அரசு மேற்கொண்ட செயற்பாடுகள் ஏனைய நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என இதன்போது அகாஷி கூறியுள்ளார். இலங்கையில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கான யாசுஷி அகாஷியின் பங்களிப்பிற்கு ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகிரா சுகியாமா மற்றும் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எசில பீரகோன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாசுஷி அகாஷி இன்று பிற்பகல் பாராளுமன்றத்திற்கும் சென்றிருந்தார். தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சின் புதிய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் தலைமையில் இந்த கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. புதிய கட்டடத்தின் நிர்மாண பணிகளுக்காக 8,500 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எவ்வகையான பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் நாட்டு மக்களின் வருமானத்தை அதிகரித்தோம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். 50 வீதத்திலிருந்து 100 வீதம் வரை அனைவரினதும் வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதுவே உண்மை, எமக்கு பெருமையாக உள்ளது. அன்று வீடுகளில் உணவு தொடர்பில் அவதானித்தோம். பிள்ளைகள் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்றனர். இன்று உணவுக்கு மாத்திரமின்றி கையடக்க தொலைபேசிக்கும் பணம் செலுத்த வேண்டும். மேலதிக வகுப்புகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். வேறு செலவுகளும் காணப்படுகின்றன. வீட்டுக்கு தேவையான பொருட்களின் விலை அதிகரிக்கின்றது. அந்த பொருட்களை கடைகளில் கொள்வனவு செய்ய வேண்டும், வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செலவு செய்யும் போது செலவு அதிகரிக்கின்றது, வருமானமும் அதிகரிக்க வேண்டும். உற்பத்தி அதிகரிக்கும் பட்சத்திலேயே வருமானம் அதிகரிக்கும். அவை இரண்டையும் இணைத்து பயணிக்க வேண்டும். எவ்வகையான பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் நாட்டு மக்களின் வருமானம் அதிகரித்தமை தொடர்பில் நாம் பெருமை அடைகின்றோம். அரச பிரிவில் 2 மடங்காக அதிகரித்தது. தனியார் பிரிவில் 50 வீதத்திலிருந்து 2 மடங்காக அதிகரித்தது. ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கும் போது இதனை விடவும் தனியார் பிரிவின் வருமானம் அதிகரிக்கும் என நான் கூற விரும்புகின்றேன். ஏற்றுமதி பொருளாதாரமே எமது அடுத்த இலக்காகும். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற குழு மற்றும் செயற்குழு 7 நாட்களுக்குள் கூடி ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என 55 பேர் கையொப்பமிட்டு விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் கட்சியின் செயலாளர் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் இன்று கருத்து வெளியிட்டுள்ளார். 3/2 பெரும்பான்மை உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ள கடிதத்தை தலைவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொண்டுள்ளார். பிரதமருக்கு இந்த கட்சியின் யாப்பு தொடர்பில் நன்கு தெரியும். அதன்படி பிரச்சனை இல்லை. நீங்கள் அதனை வேறு விதத்தில் பொருள்படுத்த முயன்றாலும் அவ்வாறு பிரச்சனை இல்லை. தேவையென்றால் எம்மாலும் கையொப்பமிட்டிருக்கலாம். ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஜனநாயகத்தை மதிக்கும் ஒரு தலைவர். எமது தலைவர் சாகசம் காட்டுவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ள இந்த கடிதத்தில் அகில விராஜ் காரியவசம் கையொப்பமிடவில்லை. அத்துடன் லக்ஷ்மண் கிரியல்ல, பாலித்த ரங்கே பண்டார, ஜே சி அளவத்துவல, நவீன் திசாநாயக்க, ஜோன் அமரதுங்க, தயா கமகே, காமினி ஜெயவிக்ரம, ரவி கருணாநாயக்க, அஜித் மானப்பெரும, திலக் மாரப்பன,
சிசிர குமார, வடிவேல் சுரேஷ், டிஎம் சுவாமிநாதன், வஜ்ர அபேவர்தன, விஜயகலா மகேஸ்வரன், ஜெயம்பதி விக்ரமரத்ன, லக்ஷ்மண் விஜயமான, ருவான் விஜயவர்தன, சரத் பொன்சேகா மற்றும் எம் எஸ் தௌஃபிக் ஆகியோரும் இந்த கடிதத்தில் கையொப்பமிடவில்லை. கடிதத்தில் கையொப்பமிடாதவர்களில் அதிகமானவர்கள் வேறு கட்சியிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புபட்டவர்கள் என்பதுடன் இவர்களில் அதிகமானவர்கள் விமர்சனங்களுக்கு உள்ளானவர்கள். அகிலவிராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராக செயற்படும் காலத்தில் அவருக்கு எதிராக பாடசாலை பாடப்புத்தகங்களில் தமது புகைப்படத்தை பிரசுரித்து சுரக்ஷா காப்புறுதி, பாடசாலை சீருடை வவுச்சர் போன்ற விடயங்களில் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டவர். லக்ஷ்மண் கிரியல்ல சந்திரிகா பண்டாரநாயக்கவின் பொதுஜன பெரமுன ஆட்சியில் பதவிகளை வகித்த பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டார். 79 வயதான ஜோன் அமரதுங்க கட்சியின் எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு வழங்குவதற்கு எடுக்கும் முயற்சி இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் தெளிவாகின்றது. பாலித்த ரங்கே பண்டார வாகன அனுமதி பத்திரங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒருவர். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துடன் ஒப்பந்தங்களில் ஈடுபட்ட தயா கமகே சமுர்தி நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் முறிகள் மோசடி, மிதக்கும் மின்னுற்பத்தி நிலையம், தனியார் மின் கொள்வனவு தொடர்பில் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படுகின்றன. அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் சம்பவத்தின் பின்னர் ராஜினாமா செய்து மீண்டும் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்ட திலக் மாரப்பனவும் இந்த கடிதத்தில் கையொப்பமிடவில்லை. கட்சி தாவுவதற்கு பெயர் பெற்ற வடிவேல் சுரேஷும் இந்த கடிதத்தில் கையொப்பமிடவில்லை. கடந்த அரசாங்கத்தின் போது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் வழங்கிய குற்றச்சாட்டு சுமத்தப்படும் வஜ்ர அபேவர்தனவுக்கு அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் பல்வேறு தரப்பினரால் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படுகின்றன. வேறு கட்சியிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற ஆசனத்தில் அமர்ந்த ஜெயம்பதி விக்ரமரத்ன 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நாட்டை சீர்குலைக்கும் செயற்பாட்டுக்கு வித்திட்டார் என்பதில் மறைப்பதற்கு எதுவுமில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகள் மூலம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்து ஐக்கிய தேசிய கட்சியை விமர்சித்து வேறு கட்சியை உருவாக்கி மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வந்துள்ள சரத் பொன்சேகாவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்த கூட்டு தீர்மானத்துக்கு கையொப்பமிடவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. அவரது தலைமைத்துவத்தின் கீழ் இந்த காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி சுமார் 30 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்துள்ளது. கட்சியை தொடர்ச்சியாக தோல்வி பாதையில் இட்டு சென்ற தலைமைத்துவத்திற்கு கட்சி ஆதரவாளர்களிடமிருந்து சவால்கள் எழுந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்தி அதிலிருந்து விடுபடுவதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சித்தார். ஐக்கிய தேசிய கட்சி மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 3 அமைச்சர்களை பொறுப்பேற்ற போது கட்சியின் பலத்தை நிரூபித்து அந்த அமைச்சர்களை மீள கைப்பற்ற வேண்டும் என கட்சி ஆதரவாளர்கள் வலியுறுத்தி கூறினர். இதன்போது மனோ தித்தவெல்ல மற்றும் மலிக் சமரவிக்ரம குழுவை நியமித்து கிடைத்த ஆட்சி அதிகாரமும் பறிபோகும் அளவிற்கு ரணில் விக்ரமசிங்க கட்சியை வலுவிழக்க செய்தார். தொடர் தேர்தல் தோல்விகளின் போது கட்சி தலைமைத்துவத்தில் மாற்றம் வேண்டும் என ஆதரவாளர்கள் குரல் எழுப்ப தொடங்கினர். 2011 டிசம்பர் 19 தேதி கட்சி தலைமையகமான சிறிகொத்தாவை சுற்றி வழித்த ஆதரவாளர்கள் தலைமைத்துவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு வலியுறுத்தினர். வழமையான தந்திர போக்கை பின்பற்றிய ரணில் விக்ரமசிங்க மறுசீரமைப்பு என தெரிவித்து குழுக்களை நியமித்ததோடு தலைமைத்துவ மாற்றத்தை புறந்தள்ளி ஆதரவாளர்களை தண்டிப்பதற்கான ஒழுக்காற்று குழுவை நியமிக்க நடவடிக்கை எடுத்தார். மீண்டும் மீண்டும் கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக கூடி தலைமைத்துவ மாற்றத்தை வலியுறுத்தும் ஆதரவாளர்களை தடுப்பதற்காக அவர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் மகநிகம திட்டத்தின் கீழ் சிறிகொத்தாவிற்கு முன்பாக உள்ள வீதியை செப்பனிடுவதற்கு நடவடிக்கை எடுத்தார். கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருந்த போது 2013 மீண்டும் ஆதரவாளர்கள் தலைமைத்துவ மாற்றத்தை கோரி போராடிய போது ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவ சபை எனும் பெயரில் மற்றொரு குழுவை நியமித்து நழுவி சென்றார். கரு ஜயசூரியவின் தலைமையில் 2013 நியமிக்கப்பட்ட இந்த தலைமைத்துவ சபைக்கு என்ன நேர்ந்தது என்பதை அதன் உறுப்பினர்கள் கூட இதுவரை அறியவில்லை என்பது வியப்புக்குரிய விடயமாகும். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி படுதோல்வி அடைந்த நிலையில் தலைமைத்துவத்தை மாற்றி கட்சியை வெற்றி பாதையில் இட்டு செல்ல வேண்டும் என ஆதரவாளர்கள் மீண்டும் வலியுறுத்த ஆரம்பித்தனர். ஆட்சி அதிகாரத்தை தன்வசம் வைத்துக் கொண்டே ஸ்தாபிக்கப்பட்டு ஒருவரிடம் மாத்திரமேயான பொதுஜன பெரமுனவிற்கு முன்பாக ஐக்கிய தேசிய கட்சி நீர்த்து போவதற்கு ரணில் விக்ரமசிங்க காரணமானார்.
பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அலரி மாளிகைக்கு சென்று தலைமைத்துவத்தை மாற்றுமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிய போது அவர் மீண்டும் மறுசீரமைப்பு குழுவிற்கு பின்னால் மறைந்து கொண்டார். இதன்போது ருவான் விஜயவர்தன குழு நியமிக்கப்பட்டதுடன் அந்த குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டது. எனினும் இந்த குழுவின் பரிந்துரைகளும் ஆவணங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கம் தொடர்ச்சியாக பின்னடைவுக்கு இலக்காக்கிய இலங்கையின் பழம்பெரும் அரசியல் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி அடுத்த தேர்தலிலாவது தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதே ஆதரவாளர்களின் கோரிக்கையாகும். எனினும் இந்த சந்தர்ப்பத்திலும் ரணில் விக்ரமசிங்க கூட்டணி ஒன்றை உருவாக்கி தலைமைத்துவ சபையை உருவாக்கும் பழைய முயற்சியை அரங்கேற்றுவதற்கு மீண்டும் எத்தனிக்கிறார். இந்த பின்புலத்திலேயே கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் கட்சியில் தீர்மானம் எடுக்கும் குழுக்களை அழைத்து ஜனாதிபதி வேட்பாளரை தீர்மானிக்குமாறு எழுத்து மூலம் வலியுறுத்தினர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி தொடர்பிலான ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்பை சின்னாபின்னமாக்கி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் தமது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆதரவாளர்கள் இடமளிப்பார்களா? எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. விஜயராம இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிடுவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவும் பங்கேற்றிருந்தார். கோப் எனப்படும் பொது முயற்சியாண்மைக்கான தெரிவுக்குழு முன்னிலையில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினர் இன்று அழைக்கப்பட்டிருந்தனர். விமான நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் மற்றும் நிதி அமைச்சின் கீழ் இயங்கும் முகவர் நிலைய பிரதிநிதிகளிடம் இன்று கோப் குழு விசாரணை நடத்தியது. ஆம் தனுஷியா, இன்றைய தினம் கோப் எனப்படுகின்ற பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு கூடியது. பாராளுமன்றத்தில் முதற் தடவையாக இந்த குழுவில் இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக செய்தி அறிக்கையிடுவதற்கான வாய்ப்பு ஊடகங்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை, அதே போன்று இந்த நிறுவனத்தை அரசு மற்றும் தனியார் கலப்பு நிறுவனமாக நடைமுறைப்படுத்துவதற்காக நிதியமைச்சின் கீழ் செயற்படுகின்ற முகவர் நிலையத்தின் அதிகாரிகள் ஆகியோர் வருகை தந்திருந்தார்கள். சுமார் 23,000 கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு மிகப்பெரிய அரசு நிறுவனம் என்ற வகையிலே இன்றைய தினம் கோப் குழு பல்வேறு விடயங்களை அவர்களிடம் வினவி இருந்தது. இதில் குறிப்பாக கோப் குழு முன்னிலையிலே பணிப்பாளர் சபை அதிகாரிகள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். முதலாவது கோரிக்கையாக அவர்கள் கூறிய விடயம் எரிபொருள் விலை. தற்போது பிராந்தியத்திலேயே அதிகூடிய எரிபொருள் விலை இலங்கையில் காணப்படுவதன் காரணமாக தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இந்த விலையை குறைத்தால், விமானங்களுக்கான எரிபொருள் விலையை குறைத்தால் ஏனைய நாடுகளின் அந்த விமானங்களை கூட இலங்கைக்கு ஈர்க்க முடியும் என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தற்போது பெருமளவிலான கடனை பெற்றிருக்கின்றது. அந்த கடனை செலுத்துவதற்கான ஒரு சலுகை காலம், அத்தோடு கடனுக்கான வட்டி வீதத்தை வங்கிகளில் குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் பட்சத்திலே 3 வருடங்களில் தற்போது நட்டத்தை எதிர்நோக்கியுள்ள இந்த நிறுவனத்தை லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்ற முடியும் என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனை தொடர்ந்து இந்த அரசு மற்றும் கலப்பு முறையிலாக இந்த நிறுவனத்தை இயக்கக்கூடிய அந்த முகவர் நிலையத்தின் தலைமை அதிகாரி திலான் விஜயசிங்க கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவர் ஏற்கனவே பணிப்பாளர் சபை முன்வைத்த கோரிக்கைகளை முற்றுமுழுதாக நிராகரித்திருந்தார். அவர் தெரிவித்தார், இந்த விடயங்களூடாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை ஒரு லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்ற முடியாது, மாறாக வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை அழைத்து வந்தால்தான் இதை சரியாக செய்ய முடியும் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்தார். அதே போன்று ஏற்கனவே பெறப்பட்டுள்ள கடனில் 50% ஏனும் திரைசேரி செலுத்த வேண்டிய நிலை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இருந்தாலும் கூட இதன்போது இந்த கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தி, பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி பல விடயங்களை அந்த முகவர் நிலையத்தின் தலைவரிடம் கேட்டிருந்தார். நீங்கள் கூறும் அளவிற்கு முதலீட்டாளர் எவ்வளவு தொகையை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் வினவியிருந்தார். இருந்தபோதும் அதற்கு பதில் கூறுவதற்கு அவரிடம் பதில்கள் இருக்கவில்லை. அதே போன்று இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கான முறையான திட்டம் ஒன்று உள்ளதா என்று சுனில் ஹந்துன்னெத்தி வினவிய போது அதற்கும் அவரால் பதிலளிக்க முடியாமல் போயிருந்தார்.
இருந்தது. இதன் போது சுனில் ஹந்துன்னித்தி சில விடயங்களை கூறியிருந்தார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை தெளிவான ஒரு திட்டத்தோடு இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் ஒரு நோக்கம் இருக்கின்றது. 3 வருடங்களில் எவ்வாறு லாபமீட்டும் நிறுவனமாக மாற்றப் போகின்றார்கள் என்ற திட்டம் இருக்கின்றது. ஆகவே ஏன் அந்த திட்டத்திற்கு நீங்கள் இடமளிக்க மறுக்கின்றீர்கள் என கேட்டிருந்தார். இத்தகைய ஒரு திட்டம், அதாவது தனியார் அரச கலப்பு நிறுவனமாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை எதிர்காலத்தில் இயக்குவதாக இருந்தால் அது தொடர்பான அந்த திட்ட வரைவு பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான அங்கீகாரம் பெறப்பட வேண்டிய அவசியத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். இதன்போது அவர் கடுமையாக பல விடயங்களை கூறியிருந்தால், தான் தோன்றித்தனமாக ஏற்கனவே அதிகாரிகள் எடுத்த தீர்மானம் காரணமாக தான் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் நட்டமீட்டும் நிறுவனமாக மாறியுள்ளது என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று தற்போதும் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பதாக லாபமீட்டும் ஒரு நிறுவனமாக தான் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் இருந்து வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்றை அண்மையிலே ஒரு பிரபல கசினோ, அதாவது சூதாட்ட நிறுவனம் ஒன்று, அதில் ஆசனங்களை ஒதுக்கீடு செய்திருந்தது. தமது நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் இலங்கையிலிருந்து ஹைதராபாத் செல்வதற்காக, இலங்கையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி செல்லும் போது இந்த விமானத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வை தற்போது நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் என்பது இலங்கையின் அடையாளம், இலங்கையின் நட்பெயரை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிறுவனம். ஆகவே இந்த நிறுவனத்தில் இத்தகைய நிகழ்வுகள் இடம்பெறுவது நாட்டின் கலாச்சாரத்திற்கு எந்த அளவு உகந்தது என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் சர்வதேசத்துக்கிட்டு செல்லும் இந்த இத்தகைய விமான சேவைகளின் போது முன்னெடுக்கப்படுகின்ற இத்தகைய கலாச்சாரத்துக்கு குப்பையை சேர்க்கும் செயற்பாடுகளை எவ்வாறும் அனுமதிக்க முடியாது. இங்கே ஒரு நடிகை கூட இதற்காக அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த விமானத்திலே பயணிகளும் இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் குறித்த சூதாட்ட நிறுவனத்தில் சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும். ஒரு நடிகை கூட நீங்கள் கண்டிருப்பீர்கள், அதில் உலாவித்திருந்தார். அவர் எதற்கு வந்திருப்பார் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என நினைக்கின்றோம். ஆகவே ஒரு நட்டமீட்டும் நிறுவனம் தொடர்ச்சியாக கலாச்சார சீர்கேடோடு தமது சேவைகளை முன்னெடுக்கும் போது என்ன கதி நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே கோப் குழுவின் அதிகாரிகள் இந்த செயற்பாடுகளோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கையாக இருக்கின்றது. தொடர்ந்தும் செய்திகளோடு தனுஷியா. ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். காணாமல் போனவர்களுக்கான ஒரு விண்ணப்பம் ஒன்று நிரப்புவதற்காக வழங்கப்படுகின்றது. அந்த விண்ணப்பத்தில் பல கேள்விகள் அடங்குகின்றது. 2வது பக்கத்தில் மிக தெளிவாக ஒரு விடயம் பேசப்படுகின்றது. காணாமல் போனவர் இன்று உயிருடன் இல்லை என்ற வசன பிரயோகம் என்று வருகின்றது. இந்த உயிருடன் இல்லை இவர்கள் என்று நாங்களே எவ்வாறு கூற முடியும்? ஏனென்றால் இறுதி போரில் சரணடைந்தவர்களை நாங்கள் கையளித்து விட்டு நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் உயிருடன் தான் இருந்தார்கள். எனவே கொடுத்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற பக்கம் நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது நாங்களே எங்களுடையவர்கள் உயிருடன் இல்லை என்று ஒப்புதல் ஒன்று வழங்குகின்ற மாதிரியான தோற்றப்பாடு எழுகின்றது. எனவே இந்த படிவங்களை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்துவதுடன் இந்த படிவத்தில் அவர்களுடைய ஒப்புதலை பெற முடியும். நயவஞ்சகமாக இந்த அரசு இந்த காணாமல் போனவர்களுடைய இந்த விடயத்திற்கு அவர்கள் உயிருடன் இல்லை என்ற ஒப்புதலை பெற்று மரண சான்றிதழ் வழங்கி விடுவார்களோ என்று அப்பாவி மக்கள் ஏங்குகின்ற நிலையிலிருந்து இந்த ஐயத்தை தீர்க்க வேண்டிய கடப்பாடும் பொறுமையும் காணாமல் போனோர் அலுவலகத்தினுடைய தலைவரை சாரும் என்பது என்னுடைய கருத்து. கிளிநொச்சி பழை பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாங்கள் ஏன் கூட்டமைப்பில் இருந்து வெளியேற வேண்டி வந்தது என்று சொல்லி சொன்னால்,
2009 மே 18 முள்ளிவாய்க்கால் பேரழிவு நடக்கிறது. அந்த பேரழிவு நடந்து 3வது நாள் இந்திய அதிகாரிகள் கொழும்புக்கு வருகிறார்கள். கூட்டமைப்பு தலைவர்களை அழைக்கிறார்கள், சொல்கிறார்கள் வடகிழக்கு தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்ற நிலைப்பாடுகளை நீங்கள் கைவிட வேண்டும், கொச்சி ஆட்சிக்குள் 13ஆம் திருத்த சட்டத்தை நீங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். சம்பந்தன் ஐயாவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வமடக்கல்நாதன், மாவை சேதுநாதராசா போன்ற தரப்புகள் அதற்கு இணங்குகிறார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும் அதற்கு உடன்பட மறக்கின்றார். ஆனால் சம்பந்தன் இணங்கிவிட்டார் அவர் கூட்டமைப்பினுடைய தலைவர். கூட்டம் முடிந்துவிட்டது. அதற்கு பிற்பாடு சம்பந்தன் உறுதியாக முடிவெடுக்கிறார், இனிமேல் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை என்ற பேச்சு கிடமில்லை என்று சொல்லி. ஆகவே தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை இறமை என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் கைவிடக்கூடாது என்று சொல்லி வாதிட்டோம். சம்பந்தன் அவர்கள் அடித்து சொல்லிவிட்டார், அந்த பேச்சு கிடமில்லை, விருப்பம் இல்லை என்றால் வெளியேறுங்கள் என்று சொல்லி. எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை, இந்த நிலைப்பாடுகளை கைவிட்டால் எங்களுடைய மக்களின் இருப்பை பாதுகாக்க முடியாது என்று நாங்கள் வெளியேறினோம். நாங்கள் தனியான ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கினோம். ஜனசித்த பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து வெளியிட்டார். அபி உகத் சேஸ்த நீதிஜ்ஞ உதயகம்மம் பில மகாத்மியா மாதிவேதி மாதிட்டவிலக்கி. ராஜபக்சவுக்கு அமெரிக்க இராணுவத்தை ஒத்து அமெரிக்க இராணுவ பாதுகாப்பு வேண்டும் என சட்டத்தரணி உதயகம்மன் வில தெரிவிக்கின்றார். நகைச்சுவை செய்ய வேண்டாம். கோட்டாபேவுக்கு ஏதேனும் சிறப்புரிமைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜனசத்த பெருமனவின் தலைவர் நான், அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நான். அப்படியாயின் எமக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டுமல்லவா? மைத்ரி ரணில் எவரும் எமக்கு இன்னும் பாதுகாப்பு வழங்கவில்லை. மக்களே எமக்கு பாதுகாப்பு, மக்கள் சேவைக்கு செல்பவர்களுக்கு மக்களின் பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமே ஒழிய கருப்பு பூனைகளை அழைத்து நடிப்பதற்கு தயாராக வேண்டாம். பாதுகாப்பு துறையின் முக்கியஸ்தர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஒரு விடயத்தை கூறுகிறேன். இன்னமும் எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. பல தடவைகள் பாதுகாப்பு கோரி ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளேன். இதுவே தற்போதைய அரசியல் நிலைமை. கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரம் தொடர்பில் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வினவப்பட்டது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த கௌரவ அமைச்சர் அவர்களுடைய இந்த கேள்வியிலே மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலானவர்களுக்கு இன்னும் காணி அறுதி உறுதிகளோ அல்லது காணி அனுமதி பத்திரங்களோ வழங்கப்படாமல் இருக்கிறது. அதற்கான ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் இது எங்களுக்கு பொருத்தமில்லாதது என்று சொல்லி தவிர்த்து விடுவதன் மூலம் இவ்வளவுக்கான விடைகளும் எவ்வாறு கண்டுபிடிப்பது? அப்படியென்றால் அந்த குடும்பங்களுடைய அடிப்படையிலே அவருடைய காணிகளுக்கு இன்னும் அனுமதி பத்திரங்கள் இல்லை என்றால் எப்போது வழங்கப்படும்? அதற்கான வழிமுறை என்ன? இந்த பகுதிகளில் இந்த நடவடிக்கைகளுக்காக சில அமைச்சுகள் தொடர்பு பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இதைவிட இந்த பல காணிகள் மத்திய வகுப்பு திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்திலே வழங்கப்பட்ட அக்கராயன், புளியம்பொக்கனை, கண்டாவளை, சிவபுரம் பரந்தன், பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவு போன்ற பிரதேசங்களிலே மக்கள் குடியேறியிருக்கிறார்கள். நீண்ட காலமாக அவர்கள் 40-50 வருடங்களாக அந்த காணிகளிலே குடியிருக்கிறார்கள். குறிப்பாக புன்னையிராவி போன்ற இடங்களிலெல்லாம், உழவனூர் போன்ற இடங்களில் அவர் குடியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 4 ஏக்கர் 5 ஏக்கர் காணிகளில் குடியிருக்கிற பொழுதும் அவருடைய மத்திய வகுப்பு திட்டத்துக்குள்ளே அந்த காணி வழங்கப்பட்டிருப்பதால் இன்னும் அவர்களுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இவற்றுக்காக எப்பொழுது நீங்கள் ஒரு காணி கச்சேரியை நடாத்தி இந்த மக்களுக்கான காணி உரிமங்களை எப்பொழுது வழங்குவீர்கள்? அதுக்கு ஒரு ஒரு கால வரையறையை தயவு செய்து குறிப்பிடுங்கள். அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கு விரைவில் காணி கச்சேரி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த பகுதிகளில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு செல்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட பகுதிகள் தொடர்பில் உங்களின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டுப்புற கலைகள் பாதுகாக்கப்படுவதன் அவசியம் தொடர்பில் சபையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. புலமை சொத்துக்களை சரியான முறையிலே நாங்கள் சட்டத்தினுடைய ஏற்பாடுகளுக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்ற போதே ஒரு நாட்டுக்குள் நவீனத்துவத்தை, புது விடயங்களை, புத்தாக்கங்களை நாங்கள் உள்கொண்டு வருவதற்கான வழி வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைப்பதாக இருக்கின்றது. எங்களுக்காக இருக்கக்கூடிய அடையாளங்கள், தமிழ் மக்களாக எங்களுடைய சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள், எங்களுடைய கலையங்கங்கள் என்பன தொடர்பாக இந்த காலகட்டத்திலே ஒரு பாரிய கேள்விக்குறியொன்று ஏற்பட்டிருப்பதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம்.
படைப்பாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். படைப்புகள் என்பது படைப்பாளிகளிலிருந்து வருகின்றன. படைப்பாளிகளுக்கான சரியான அந்தஸ்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக படைப்புகளும் சரியான முறையிலே வெளிவரும். உயர்கல்வி பீடங்கள் தொடக்கம் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி வருகின்றன. ஆனால் அரசாங்கம் எங்களுடைய நாட்டுப்புற சார்ந்த கலைகள், அந்த நாட்டுப்புற சார்ந்த கலைகளோடு சம்பந்தப்பட்ட கலைஞர்களை பாதுகாப்பதற்கென்று விசேட வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். வித்யாலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கான சிவலிங்கம் பாடசாலை அதிபரிடம் இன்று கையளிக்கப்பட்டது. அமைச்சரவை அந்தஸ்தற்ற விசேட பிராந்தியங்கள் அபிவிருத்தி அமைச்சரும் உலக சைவ திருச்சபையின் தலைவருமான வி ராதாகிருஷ்ணன் தலைமையில் கொட்டகலை கொமர்ஷியல் பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோயிலில் இந்நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. கனடா நாட்டின் பெரிய சிவனாலய சைவத்துறை தலைவர் புலோலியூர் கலாநிதி அடியார் விபுலானந்தமும் இங்கு பிரசன்னமாகியிருந்தார். எல்லா அரசாங்கமுமே தமிழ் மக்களுக்கு செய்து தரேன்னு ப்ரொமிஸ் கொடுத்து இதுவரைக்கும் எதையுமே ஒழுங்கா செய்ததாக சரித்திரமே கிடையாது. அது நான் இந்த 70 வருஷமா இதான் நடந்துகிட்டு வருது, அன்று முதல் இன்று வரை. ஆகவே தமிழ் மக்களுக்கு இனியும் ஒரு நல்ல காலம் வரும்னு நினைச்சு நம்ம ஓட்டு போடுறத விட இந்த நாட்டுல ஒரு அரசாங்கம் வருங்கிறத நினைச்சுதான் ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு, அதுல ஓரளவு தமிழ் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அரசாங்கம் எது வருங்கிறத தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு இப்பொழுது இந்த அபேட்சகர்களுடைய வருகையை ஒத்துதான் இருக்கு. அதற்கேற்ற நடவடிக்கை தான் நம்ம எடுக்கணும். இந்த சேந்தாங்குளத்தில் தோண்டி கிணறடிச்சாலும் கச்சல் தண்ணி தான். ஆண்டவனை கும்பிட்டு கும்பிட்டு மேலே பார்த்தாலும் தண்ணி வாரபாடு இல்லை. அரசாங்கத்திட்ட சொன்னாலும் தண்ணி விரதண்டா வருது, அதுவும் கச்சலாத்தான் வருது. நாடெங்கும் கேட்க உங்கள் குறைகளை உரத்து சொல்லுங்கள். மக்கள் சக்தி மக்கள் மன்றம் கிராமங்கள் தோறும். உங்கள் கனவை நனவாக்க எமக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். அந்த கனவை நனவாக்க நாம் தயார். இலட்சிய வரம் ஆற்றல்களின் சந்ததிக்கான மகுடம். பிரவேசியுங்கள் www.abhimanvaram.lk. அழையுங்கள் 0777-6000-40. உங்கள் ஆலோசனைகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். இலட்சியபரம், தபால்பட்டி இலக்கம் 929, கொழும்பு. பிரதான அனுசரணை அங்கபால் அன்றும் இன்றும் இன்றும் நல்லவே மட்டுமே. கிராமத்தின் குரல் தொகுப்பு அடுத்து. முல்லைத்தீவு கரைத்துறைப்பத்து பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முள்ளியவளை கிராம மக்களுக்கு என வழங்கப்பட்ட விவசாய நிலங்கள் தற்போது வனவள திணைக்களத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த காணிகள் கடந்த 1976 அப்பகுதி மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மீள்குடியேற்றத்தின் பின்னர் இவர்கள் அந்த காணிகளை பயன்படுத்த முற்பட்ட போது திணைக்களத்தினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் தற்போது குறித்த காணிகளை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே தமது வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருந்த காணியை தமக்கு மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பு. மரம்பு வெட்டி வயல் செய்த காணிங்க எங்களுக்கு அதை பிடிச்சி கொண்டேன். இப்போ கல் தாட்டு எங்களை போக விடுகினம் இல்லை. நாங்கள் கஞ்சி குடிக்க வசதி இல்லாதானையா நாங்கள் இருக்கிறோம். கஞ்சி குடிக்க வசதி என்ன, எங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை எங்களுக்கு. அதனால எங்கள்ட காணியும் ஒருக்க விடுவிச்சு தாருங்கோ. எங்களுக்கு பெரிய தோட்டங்கள் செய்து விவசாயத்தை ஈட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. இதை நீங்கள் இதை மேற்கொண்டு எங்களுக்கு இந்த இடத்தை தரும்படி அரச உத்தியோகத்தர்களை கேட்டுக்கொண்டு மேலும் அதுக்குள்ள கனவேற்ற காணிகள் 40 ஏக்கர் கிட்ட கிடக்கு. கைது செய்யப்பட்டுள்ள சட்ட வைத்திய அதிகாரி சின்னையா சிவரூபனை விடுதலை செய்யுமாறு கோரி
பள்ளி வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தினை பள்ளி வைத்தியசாலையின் நோயாளர் நலன்புரி சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. குறித்த வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றி வரும் சிவரூபன் கைதானதையடுத்து இன்று மாதாந்த சிகிச்சைக்காக வருகை தந்த மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். இதன்போது கைது செய்யப்பட்ட வைத்தியரை விடுதலை செய்யுமாறு தெரிவித்தும் அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தும் கைதான வைத்தியரின் வெற்றிடத்திற்கு வைத்தியர் ஒருவரை தற்காலிகமாக நியமிக்குமாறும் தெரிவித்தும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபள்ளி உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்தனர். உடனடியாக அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.